ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, வரக்கூடிய செப்டம்பர் மாதம் ராகுக்கு எது பயிற்சி பலன்கள் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கும்பராசி கும்ப லக்ன ஜாதகருக்கு எப்படி இருக்குமோன்னு பார்க்கலாம். ராகு 4th பிளேஸில் வரப்போகிறாரு, கேது பார்த்தீங்கன்னா 10th பிளேஸில் வரப்போகிறாரு. அப்போது 4th வீட்டில் ராகு வர்றதுனால எந்த மாதிரியான பலன்கள் கொடுப்பாங்கன்னு பார்க்கலாம். 4th ஹவுஸ்ன்றது சுகஸ்தானம். 4th ஹவுஸ்ன்றது உங்களோட என்ஜாய்மெண்ட், ஹெல்த், சுகம், சந்தோஷம், உங்களோட வாகனம், உங்களோட வீடு சம்மந்தப்படும். அப்போது ராகு 4th இடத்துல வரதுனால இந்த இடத்துலலாம் கொஞ்சம் சிக்கல்கள் கொடுக்கும். அது எந்த மாதிரியான சிக்கல்னுட்டு, சில பேருக்கு ஜாப் அல்லது பிஸ்னஸ் சம்மந்தமாக வெளியூருக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி ரெண்ட் ஹவுஸில் இருக்கிறீங்கன்னா வேறு ஒரு வீட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இல்லைனா நீங்கள் ஒரு சொந்த வீடு கட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வீட்டு சம்மந்தமான ஒரு சேஞ்ச் உங்களுக்கு வரும். அது எந்த மாதிரியான சேஞ்ச் அண்ணிட்டு உங்களோட ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி கிரகங்களோட பொருத்தி மாறுபடும். அதே மாதிரி நீங்கள் சில பேர் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்குவீங்க, சில நேரங்களில் தனி கொடுத்துன்னு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். இல்லைன்னா படிக்கிற பசங்களுக்கு வெளியூரில் போய் படிக்கிற மாதிரி வரும். சில பேர் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போவாங்க இல்லைங்களா, அதே மாதிரி வெளியூருக்கு போய் படிக்கிற மாதிரி இருக்கும். வீடு விட்டு வெளியில் போகிற மாதிரி சில வாய்ப்புகள் வர்றதுக்கு இருக்கும். சில சேஞ்சஸ் வரும், வீட்டு சம்மந்தப்படும் வீட்டு சம்மந்தமானது சில சேஞ்சஸ் வரும். அல்லது உங்கள் வீட்டுக்கு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணுறதோ இல்லைன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணுறது வாய்ப்புகள் கூட இருக்கும். இந்த கும்பராசி கும்ப லக்னக்காரகருக்கு 4th வீடு ரிஷபம். ரிஷபம் சுக்கரனோட வீடு. இவங்களுக்கு புது வீடு வாங்குறதுக்கு அல்லது கட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த 1.5 வருஷத்துக்கு அந்த வாய்ப்பு வர்றதுக்கு நிறைய இருக்குது, நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. 4th பாவம்ன்றது அம்மா ஸ்தானம். அம்மாவுக்கும் சில நேரங்களில் ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த கும்பராசி கும்ப லக்ன ஜாதகருக்கு ஹெல்த் ரீதியாக கொஞ்சம் கவனம் தேவைங்க. நீங்கள் ரெகுலராக நல்லா டிசிப்ளினாக இருந்து யோகா, எக்ஸசைஸ், மெடிடேஷன், பிராணாயனம், ஃபுட் கண்ட்ரோல், ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கிரகங்கள்னால எந்த பிரச்சனைகள் வராது. நம்ம தைரியமாக இருக்கலாம், இதில் எந்த சந்தேகம் இல்லை. அது இல்லாமலே ஃபுட் கண்ட்ரோல் இல்லை, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லை, யோகா மெடிடேஷன் எதுவும் பண்ணாமலே இருந்தீங்கனாக்கா இந்த நேரத்தில் கொஞ்சம் பாதிப்பு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ கேது பார்க்கலாம். கேதம் 10th பாவத்தில் வர்றதுனால எந்த மாதிரியான பலன்கள் கொடுப்பாங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் நீண்ட காலமாக ஒரு தொழிலில் இருப்பீங்க அல்லது ஒரு ஜாப்பில் இருந்தீங்கன்னா இந்த டைமில் ஒரு சேஞ்ச் வரும். ரெகுலராக நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கிறீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுப்பாரு இந்த ரா. நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனில் ரொம்ப நாளாக இருந்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் கொடுப்பாரு இந்த கேது 10th பாவத்தில் வர்றதுனால. ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு இந்த கேது. உங்கள் சுய ஜாதகத்தில், அதாவது உங்கள் ஜனன ஜாதகத்தில் கேது இருந்து, அதாவது 10th இடத்துல இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி ப்ரொஃபஷனை நீங்கள் மாற்றிட்டே இருப்பீங்க. ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லை 7 வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லை 10 வருஷத்துக்கு ஒரு முறையோ ஒரு சேஞ்சஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க இந்த கேது. இந்த கும்பராசி கும்ப லக்னக்காரருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு சேஞ்ச் வரும், அதுக்கு நீங்கள் தயாராக இருங்க. உங்களோட தசாபுத்தி கிரகங்களோட பிளேஸ்மெண்ட் பொறுத்து மாறுபடும். ஒவ்வொரு ஜாதகருக்கு ஒவ்வொரு மாதிரியான சேஞ்சஸ் வரும். அதே மாதிரி இந்த கும்பராசி கும்ப லக்னக்காரருக்கு கால் வலி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மூட்டு வலி, பாதம் வலி அன்றது வரும். ஏன்னா கேத்து 10th பாவத்தில் வர்றதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸசைசஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. மறக்காமல் நீங்கள் விடியற்காலையில் வர சூரியனை பார்த்து நீங்கள் வழிபட்டீங்கனாக்கா ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப விசேஷம். நீங்கள் சூரிய நமஸ்காரம் டெய்லி பண்ணிங்கன்னா சூரியனோட பவர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. ஆத்மபலம் கூடும். டே பை டே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அல்டிமேட் எனர்ஜி சூரியன், அல்டிமேட் பவர் சூரியன். சூரியன்கிட்டேருந்து வர எனர்ஜி நம்மளுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கிட்டக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அதை நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு சூரியன். அப்போ நீங்கள் டெய்லி சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவரை ஒரு 10 நிமிஷம் பாருங்கள். நம்ம எப்படி டிவி பார்ப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி சூரியனை ஒரு 10 நிமிஷம் நம்ம கண்ணார பார்க்கலாம். அந்தமாரி நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு நம்மளோட பிரெயினுக்கு கனெக்ட் ஆகும் அதோட ரேஸ். அப்போ நம்மளோட பிரெயின் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எனர்ஜி கிடைக்கும். அப்போ நம்ம செய்கிற வேலைகளை எல்லாமே நல்லா சக்ஸஸ் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது தடைகள் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் பிள்ளையார் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், சப்போர்ட் பண்ணுவார், கைட் பண்ணுவார். நீங்கள் டிசிப்ளினாக இருந்தாலே எல்லா கிரகங்கள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கும்பராசின்றது சனியோட வீடு. அப்போ நீங்கள் சனி பகவானுக்கு கொஞ்சம் பிரீத்தி பண்ணால் நல்லது. சாட்டர்டேஸில் நீங்கள் கண்டிப்பாக சனி பகவானை தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் காக்கைக்கு ஃபுட்டு கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. அது ஃபுட்டுன்றது வந்துருக்குன்னு அதுக்கு ரொம்ப பிடிச்சது காராசு, மிக்சர், பிஸ்கெட் ரொம்ப பிடிக்கும், அதை நீங்கள் கொடுக்கலாம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டே பை டே நம்ம செய்கிற வேலைகளில்
நம்ம எந்த கிரகங்கள்னால நம்மளுக்கு எந்த பிரச்சனைகள் வராது. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி மேலே ஆல் போட்டிருப்பாங்க, அந்த ஆலை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி நான் பதில் கொடுக்குறோம். அடுத்த வீடியோவில் மீனராசி மீன லக்னக்காரர்களுக்கு எப்படி இருக்கோம்னு பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச்.